அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டிங்கன்னா 2000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 17 விதமான பதவிகள். இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போகிறீங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2329 காலி பணியிடங்கள். இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், இது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். உங்களுடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த 2329 வேகன்சி பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 17 விதமான பதவிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்க. 17 விதமான பதவிகள் இதில் பார்த்திங்கன்னா நகர பரிசோதகர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓட்டுநர், டிரைவர், அது பார்த்திங்கன்னா தோட்ட பணியாளர், தூய்மை பணியாளர், இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பதவின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரீடர், இதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பதவின்னு பார்த்தீங்கன்னா ரீடர், சம்பளம் மாத சம்பளம் 19,500 முதல் 71,500 வரை பார்த்தீங்கன்னா 71,900 வரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் 11 காலி பணியிடங்கள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு படிச்சிருக்க வேண்டும். பதவியின் பெயர் சீனியர் பிலிஃப், சம்பளம் 19,500 முதல் 71,900 வரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 100, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பிலிஃப், ப்ராசஸ் சர்வீஸ், ஓகேங்களா. சம்பளம் 19,000 முதல் 69,900 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 242 காலி பணியிடங்கள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பதவியின் பெயர் ப்ராசஸ் ரைட்டர், எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரைட்டர்னு சொல்லியிருக்காங்க. 16,600 முதல் 60,800 வரை கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் ஒரு காலி பணியை கொடுத்துருக்காங்க. ஜிராக்ஸ் ஆப்ரேட்டர், சம்பளம் 16,600 முதல் 60,800 வரையும் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் 53, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 19,500 முதல் 71,900 கொடுத்துருக்காங்க. 27 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காபிஸ்ட் அட்டண்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 16 காலி பண்ணிட்டாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு படுத்திருக்க வேண்டும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 17,500 முதல் 15,700 முதல் 58,100 வரை கொடுத்துருக்காங்க. 638 காலி பண்ணிட்டங்கள், இதற்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பதவியின் பெயர் கிளீனிங் ஒர்க்கு சகர், ஓகேங்களா. 15,700 முதல் 58,100 வரை பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். பெயர் கார்டன் கிளீன் பண்ணுறது 15,700 முதல் 58,100 வரை கொடுத்துருக்காங்க. காலி பண்ணிட்டாங்க 12, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மசாஜ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 402 பதவி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவ பார்த்தீங்கன்னா டிஸ்டபிள் விதவ இருக்காங்க பார்த்தீங்களா, 18 வயசு 30 இருக்கலாம். எம்பிசி டிஎன்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா 34 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். யூஆர்எல் வந்து 18 வயது முதல் 32 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் டிசி அதர் எம்பிசி இவர்களுக்கு வந்து 500 ரூபாவும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே போல் தேர்வு செய்யும் முறை கமைன் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அப்சூட் டைப் ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக எக்ஸாம் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு ஓயோ வாய்ஸ், ஓகேங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி.